ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். வெல்கம் டு மை சேனல். பிறந்த வீடு, விசஸ் புகுந்த வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது புளிசாதம். என்னடா புளிசாதத்தை காமிச்சு சூப்பராக அருமையான ரெசிபின்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இது புளியில் செஞ்ச புளிசாதம் இல்லை, இது மாங்காயில் செஞ்ச சாதம். மாங்காயில் மாங்காய் சாதம் துருவி போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி இல்லாமல் மாங்காயை ஒரு தொக்கு மாதிரி பண்ணி நம்ம புளி சாதம் செய்கிறோம் வேக வச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. மெயினாக கன்சீவாக இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அவங்க வாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னி வரப்போகிறது மாங்காய் சீசன், நம்மளுக்கு மாங்காய் அதிகமாக கிடைக்கும். இப்போ எப்போவுமே மாங்காய் கிடைக்குது. என்னதான் இருந்தாலும் சம்மர் வருதுன்னா நமக்கு மாங்காய் நிறையா கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாங்காயை வேக வச்சுக்கலாம். மாங்காயை வந்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன மாங்காய் தான் எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. மாங்காய் நல்லா வெந்துடும். இப்போ இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு ரெண்டையும் சேர்த்து பாதி அளவு வறுவடவும், 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது பாதி அளவு வறுவடவும் இதை போட்டால் தான் கரெக்டாக ஈவனாக ஃப்ரை ஆகும். 2 மிளகாவத்தல் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துருங்க. இது நல்லா பொரியவும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்தா தான் அது வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த மஞ்சள் தூளை எண்ணெயில் போட்டு வதக்கும்போது ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆகும். மாங்காயை வேக வச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த வேக வச்ச சின்ன வீடியோ கட் ஆயிடுச்சு. வேக வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த தாளிச்சதோட சேர்த்துக்கோங்க. தாளிச்சதோட சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் அந்த மாங்காய் பேஸ்ட்டை நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா அந்த ஆயிலோடு சேர்ந்து நல்லா அந்த பேஸ்ட் குக் ஆயிடணும். பாருங்கள், அதோடய ஃப்ளேவர், அதோடய வாசமும் சூப்பராக இருக்குது. அந்த மாங்காயை போட்டதும் அந்த ஒரு வாசம் வருதே, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அந்த ஆயிலில் மாங்காய் தொக்கு வேகும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 1-5 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த மாங்காய் புளிப்புக்கும் அந்த வத்தலோட உரப்புக்கும் கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சர்க்கரையோட டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாங்காய் தொக்கு வந்து நல்லா வெந்து இந்த ஆயிலெலாம் ரிலீஸ் ஆகணும். அந்த மாதிரி டயத்தில் தான் நம்ம ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாங்காய் தொக்கு ஆயிலில் அந்த பருப்பு இதுகளோட சேர்ந்து அந்த வத்தலோட சேர்ந்து குக் ஆகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் தொக்கில் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாங்காய் தொக்கை நிறைய பண்ணி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி எப்படி பண்ணணும்னு நான் அடுத்து வர்ற வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க, சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட வச்சு விடுங்க. உங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு குயிக்காக பண்ணுற மாதிரியும் ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்றைக்கொன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.